ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மேக்ஸ் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்யூப் ரூட், க்யூப் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை என் சேனலுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்யூப் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட், அதுக்கு முன்னாடி க்யூப் நம்பர்ஸ் நான் 1 to 10 வரைக்கும் இங்கே எழுதியிருக்கேன். 1 cube, 1 into 1 into 1 இஸ் ஈக்குவல் டு 1. 3 times யூ ஷுட் மல்டிப்ளை பை த சேம் நம்பர், யூ வில் கெட் அ க்யூப் நம்பர். ஸோ ஹியர் 2 cube, 2 into 2 into 2 இஸ் 8. லைக் வைஸ் 3 cube, 4 cube, 5 cube டில் 10 ஐ ரூட். திஸ் இஸ் த க்யூப் நம்பர் அண்ட் திஸ் 3 இஸ் த க்யூப் ரூட் ஆஃப் 27. And 27 is the cube number of 3. So 3 times you should multiply the same number, you will get the cube number. Let us see the first example. 2-digit number 64. I have to find the cube root for 64. So cube root I am going to find by prime factorization method. So நீங்க இதில் வர உங்களோட factors எல்லாம் prime number இருக்கும். Prime number என்ன? A number divisible by 1 and itself. ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லும். ஸோ வாட் ஆர் த ப்ரைம் நம்பர்ஸ்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2, 3, 5, 7, லைக் தட் இட் வில் எக்ஸ்டெண்ட். இட் டசன்ட் ஹாவ் எனி அதர் ஃபேக்டர், இட் வில் ஹாவ் ஒன்லி 1 அண்ட் இட் செல்ஃப். தட் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை தான் நம்ம வந்து இதில் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 4, 6 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து இதில் டிவைட் பண்ணக்கூடாது. ஒன்லி யூ ஷுட் டேக் prime numbers. So இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் வித் 2, பிகாஸ் எண்டிங் நம்பர் வந்து 4 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் 2 லீஸ்ட் ப்ரைம் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். 3 twos are 6, 2 twos are 4. ஸோ ஹவு மெனி டூஸ் ஆர் இன் 6? 3 twos. அண்ட் ஹவு மெனி டூஸ் ஆர் இன் 4? 2 twos. தென் அகெயின் ஐ எம் சீயிங் திஸ் இஸ் அன் ஈவன் நம்பர் எண்டிங் வித் 2. ஸோ அகெயின் ஐ எம் டேக்கிங் த லீஸ்ட் ப்ரைம் நம்பர் 2. 1 twos are 2, so 1 2 is inside 3, so 1 twos are 2, remainder is 1, so I am borrowing this 1 to this side, so this become 12, 6 twos are 12, that means 16 into 2, 32, then again I am taking 2, 8 twos are 16, 4 twos are 8, there are 4 twos in 8. Next to 2, 2 twos are 4. So till the last I am doing, so again 1. So till 1, I have to complete the number sequence. So in the sum worth of time, you know, all of you have factors 2. So how do you get the cube root? So cube root of 64. So how many twos are? 1, 2, 3, 4, 5, 6 twos are coming. ஸோ 6 times வந்து உங்களுக்கு 2s வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ க்யூப் ரூட்னா அமங் த 3 யூ ஷுட் டேக் 1 out, அமங் த 3 யூ ஷுட் டேக் 1 outside. ஸோ திஸ் செட் ஆஃப் 3 numbers ஐ எம் டேக்கிங் 1, 2 outside, தென் அகெயின் த 3 set, இந்த 3லேருந்து நான் ஒரு 2 வெளில எடுத்துக்கேன். ஸோ 2 twos are 4. ஸோ க்யூபிக் ரூட் ஆஃப் 64 is 4. நெக்ஸ்ட் சம் 729, 3 digits ஐ சூஸ்ட். ஸோ 3 digits நான் எடுத்திருக்கேன். இப்போ 9 முடிஞ்சிருக்கு. ஸோ 9 அப்படின்னா நம்ம 3 table ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ரைம் நம்பரில் 2 அடுத்து வருது 3. ஸோ நான் 3 சூஸ் பண்ணுறேன். ஸோ 3 table நான் பண்ணுறேன். 2 times 3 is 6, ரிமைண்டர் 1. ஸோ த 1 ஷுட் பி கேரிட் ஓவர் டு ஹியர், திஸ் பிகம் 12. ஸோ ஹவு மெனி 3s are in 12? 4 threes are 12. தென் 3 threes are 9. See again 243, it ends with 3, so again I am choosing the number, prime number 3. 8 threes are 24, then 1 threes are 3, again 81, I can choose 3. 2 threes are 6, remainder 2, 21, here 1 is there, I am carrying out 21. 7 threes are 21, so you must know the tables clearly. 3. 9 threes are 27. 3 threes are
9. Again, 1 3 is 3. Till 1, I made it. So, இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபேக்டர்ஸ் எழுதலாம். க்யூப் ரூட் ஆஃப் 729. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 3 3 பேர்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கணும். 3ல ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும், ஒரு ஃபேக்டரை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு க்யூப் ரூட் கிடைக்கும். ஸோ ஹியர் 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 இந்த பாருங்கள். ஸோ 1 2 3 த்ரீலேருந்து ஒரு 3 நான் எடுத்துக்கிறேன். சின்ஸ் இட்ஸ் எ க்யூப் ரூட், நீங்கள் 3 3 தான் பேர் பண்ணணும். தென் அகெயின் 3. ஸோ 3 3 ஆர் 9. 9 இஸ் த க்யூப் ரூட் ஆஃப் 729. இது பாருங்கள், 729. 9 × 9 × 9 இஸ் ஈக்குவல் டு 729. நெக்ஸ்ட் சம் 1 7 2 8, 4 டிஜிட் நம்பர். இப்போ இது எண்டிங் பாருங்கள், 8ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்றதுனால நம்ம வந்து 2 டேபிள் 4 டேபிள் 8 டேபிள் எதில் வேணாலும் டிவைட் பண்ணலாம். பட் 4 8 இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது, காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுத்து டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் 2 எடுத்துக்கிறேன், பிகாஸ் எண்டிங் வித் 8 இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ ஐ எம் சூஸிங் 2, லீஸ்ட் நம்பர். 8 2s are 16, ரிமைண்டர் 1. ஸோ 12, இட் பிகம் 12. 6 2s are 12. தென் 8 இஸ் தேர், 4 2s are 8. அகெயின் எண்டிங் வித் 4, ஸோ ஐ எம் சூஸிங் 2. 4 2s are 8. 3 2s are 6. 2 2s are 4. அகெயின் 2. How many 2s are in 4? 2 2s are 4. Here 3. 1 2s are 2. Reminder 1. So, இதோடு carry out பண்ணிக்கங்க. This 2 become 12. The 1 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும்? இது 12 ஆகிடும். So, 6 2s are 12. Again, பாருங்கள், எல்லாமே ஈவன் நம்பர்ஸில் முடியுது. ஸோ நான் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். 1 2s are 2. கவனிங்க, இங்கே 1 இருக்குது. 1 is less than 2. ஸோ கண்டிப்பாக 1 2 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், நான் இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். அப்போது யூ ஷுட் புட் 0 அண்ட் டேக் திஸ் 1 to this, டேக் இட் அஸ் 16. 8 2s are 16. நார்மலாக என்ன பண்ணிடுவீங்கன்னா 8 2s are 16 போட்டுருவீங்க, அது ராங். ஸோ இதை இதை விட சின்ன நம்பராக இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக நம்ம 0 இன்சர்ட் பண்ணி தான் போடணும். நம்ம ஆர்டினரி டிவிஷன்ஸில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் 0 இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 8 தான் எண்டிங். ஸோ அகெயின் நான் 2 சூஸ் பண்ணுறேன். 5 2s are 10. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் நம்பர் 1. ஸோ அதனால் நான் பேரா வந்து 10 எடுத்துக்கிறேன். 5 2s are 10. 4 2s are 8. நெக்ஸ்ட் ஆல்சோ 2 only, 54, எண்டிங் வித் 4. ஸோ 2 2s are 4, ரிமைண்டர் 1, திஸ் பிகம் 14. 7 2s are 14. இப்போ பாருங்கள், 7 அப்படின்னு எண்டிங் ஆயிருக்கு. ஸோ 7 அப்படின்னா ஆட் நம்பர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 3 சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 9 3s are 27. அகெயின் 3 3s are 9. 1 3s are 3. ஸோ டில் 1 ஐ டிவைடட் பை யூஸிங் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நான் இப்போ பேர் அவுட் பண்ணுறேன். க்யூப் ரூட் ஆஃப் 1 7 2 8 இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 2 × 2 × 3 × 3 × 3. Look at the number. See, among these 3 2, I am choosing 2. Among these 3 2, 1 2. And among this 3 3, 1 3. I am taking out. So, in the 3 3 pairல இருந்து ஒரு ஒரு பேரை நீங்கள் வெளியில் எடுக்கணும். டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 4 3s are 12. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1 7 2 8 இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் நம்பர் 27,000. 5 digit நம்பர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எல்லாமே ஜீரோஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் 7. ஸோ 7 எண்ட் ஆகுது. ஸோ ஐ கேன் சூஸ் 3 டேபிள். 9 3s are 27. தென் 0 ஷுட் பி பிளேஸ்ட் ஆஸ் சச். Then again 3 table, 3 3s are 9, 0, 0, 0. Again 3 table, 1, 0, 0, 0. Then I can choose
this is 1000. I can choose either 2 or 5, ending with 0. So, 0 la mudinjirukkaradunala 3 table nam choose panna mudiyadhu. So, 0 vandu 3 table la varadhu. So, 5 table layo illa 2 table layo nam vandu idha vandu divide pannalam. So, nam mudha 2 edukuren. 5 2s are 10. 0, 0. Again, na 2 vi choose pannuren. 2 2s are 4. Reminder 1. Become 10. 5 2s are 10. Then this 0 should be placed. Then either I can choose 5, again I can choose 2. So I am choosing 5. 5 5s are 25, the 0. Again I am choosing 5. 1 5s are 5 and 0. 5. 2 5s are 10. Then 2 must be divided by 2 table only. So it become 1. Till 1 I divided. So cube root of 27,000 is equal to 1, 2, 3. So 3 times 3 is coming. Then 1, 2, here 1, 2. Again 2 is repeating 3 times. Appra paringa 5, 1, 2, 3. So 5 adhe madri ungalku 3 times repeat aayirukku. So na modave sonna madri 3, 3 lende oru or number velil edukkanum. So among these 3 3s, 1 3 is out. Then 3 2s, 1 2 is out. அந்த மாதிரி இந்த மாதிரி 3 5 லேருந்து ஒரு 5 நீங்கள் வெளியில் எடுத்துக்கணும். ஸோ 3 2s ஆர் 6, 6 5s ஆர் 30. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 27,000 இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ 27,000 ஃபைவ் டிஜிட் நம்பர், நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நம்ம 30 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஜீரோ எண்டிங்ஸில் வரும்போது இந்த மாதிரி நிறைய ஜீரோஸ் ரிப்பீட் ஆகும்போது நீங்கள் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமல் ஷார்ட்கட்டாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு இந்த செஷனில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 27,000 இங்கே பாருங்கள், எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல வரணும். கியூப் ரூட்னா மல்டிப்ளைஸ் ஆஃப் 3ல வரணும். ஸோ இந்த 3 ஜீரோவில் 1 ஜீரோவை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ மீதி என்ன இருக்குது? 27. 27 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 × 3 × 3. 27 என்ன சொல்லியிருக்கோம்? 3 க்யூப், 3 × 3 × 3. ஸோ அமங் திஸ் 3 த்ரீஸ் டேக் 1 3 அவுட், 30. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ டூயிங் திஸ் மச் ஸ்டெப்ஸ் ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் பை திஸ் வே இஃப் இட் இஸ் த நம்பர்ஸ் ஆர் எண்டட் வித் மோர் ஜீரோஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல வரும்போது ஜீரோஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? 3 3க்கு ஒரு ஜீரோவை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். 6 ஜீரோஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 3க்கு ஒரு ஜீரோவும் செகண்ட் 3க்கு ஒரு ஜீரோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த மாதிரி ஜீரோஸ் லேண்ட் ஆகும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 250047. இது 6 டிஜிட் நம்பர். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 5 டிஜிட் அதான் வரும். ஸோ 6 டிஜிட்டும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். ஸோ 6 டிஜிட் நம்பர் ending with 7. So 7 is odd number. நம்ம least அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் 3 இஸ் த லீஸ்ட் ப்ரைம். 2 வந்து ஈவன் நம்பருக்கு லீஸ்ட் ப்ரைம் நம்பர். 3 வந்து இப்போ 7ன்றது ஆட் நம்பர்ன்றதுனால நான் வந்து 3ன்ற ப்ரைம் நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். 8 3s are 24. Reminder 1. Here 25 is there. Reminder 1. ஸோ இந்த 1 நான் இது கூட சேர்த்துட்டேன்னா 10. 10ல எத்தனை 3 இருக்குது? 3 3s are 9. ஸோ அகெயின் 1 ரிமைண்டர் வருது. ஸோ அந்த 1 நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அகெயின் 3 3s are 9. ரிமைண்டர் 1. 14. 14ல எத்தனை 3 இருக்குது? 4 3s are 12. ரிமைண்டர் 2. ஸோ 2-வை நான் 7 கூட சேர்த்துக்கிறேன். 9 3s are 27. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, டிஜிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என் 9 லேண்டாக இருக்கிறதுனால நான் அகெயின் 3A சூஸ் பண்ணிக்கிறேன். 2 3s are 6. Reminder 2. So 23. 23ல எத்தனை 3 இருக்கும்? 7 3s are 21. Reminder 2. So again 23. 7 3s are 21. Reminder 2. 24. 8 3s are 24. Again 3 3s are 9. Next ending with 3, I am choosing 3 itself. 27. 2 is less than 3, so I am taking 2 numbers. 9 3s are 27. Then 7. 2 3s are 6. Reminder 1, it should carry to 8. So it becomes 18. 6 3s are 18. And 1 3s are 3. So again it is ending with 1. It is an odd number. So I am going to choose 3 only. 3 3s are 9. Here, look at here.
2. 2 is less than 3. So I cannot divide. So I am going to take the next number. So as I said in the previous sum, you can insert 0, then take this 2 number. 26, 8 threes are 24. Reminder 2, here 1, 21. 7 threes are 21. So again ending with 7, so I am choosing 3. 1 threes are 3, 0 as such. 2 threes are 6, reminder 2. 2 carry out to this number, then it becomes 27. 9 threes are 27. Again 3 I am choosing, ending with 9. So 3 threes are 9, reminder 1. So I am carrying to this number, it becomes 12. 4 threes are 12, again 3 threes are 9. So here also ending with 3. Suppose if you are choosing 3, 1 threes are 3, again 1 threes are 3, reminder 1, 13. 13 will not come under 3 table. If it is 12, it is correct. Suppose 13, ma'am, it will not come under 3. Then what should I take? The next number I should take. The next odd number, odd prime number is 5. 5 also may not divide the ending number 3. So 5 table divide aanumna onnu 0 va irukano alladhu 5 la mudinjirukku. So inga 3 mudinjirukkaradunala na 5 va edukka mudiyadhu. So obviously na adutha number ana 7 ku dhaan pogonu. So I am choosing 7. How many 7s are in 34? 4 7s are 28. So reminder 29, 30 and 4, 63. So 6 is there, so 63. 9 7s are 63. So now you know 49 is a square number, 7 into 7. So I can choose 7. 7 7s are 49. Then again 1 7s are 7. So look at the sum. So very carefully you must do all the steps. So cube root of 250047 is equal to 1, 2, 3, 4, 5, 6. So 6 times 3 is repeated. And then 7 is repeating 3 times. As I said earlier, cube root na 3 la 1 namba velila edukkanum. So this 3 and this 3 and this 3. So in the 3 3 ku or 3 velila eduthiralam. Adutha set of 3 ku or 3 velila eduthiralam. Next 7. 3 3s are 9. 9 7s are 63. So cube root of 250047 is equal to 63. So in this session ungalku useful ah irundirukum nenikiren. So in the session la na 2 digit, 3 digit, 4 digit, 5 digit, 6 digits varaikum cover panirken cube root by prime factorization. So in the video vandu yaarukaga appadina sila students enna comment pannirundanga cube root video podunga nu. So avangalukaga na indha video upload pandren. So ungalku further ah vera edhavadhu concepts venum appadina enoda comment section la sollunga. Na further max sessions la அந்த வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரியும். ஸோ மீட்டிங் இந்த நெக்ஸ்ட் செஷன் சில்ட்ரன். பாய்.